அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை துறை, தர்மபுரி மாவட்டம், வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை, அரூர் வட்டாரம், செயல் விளக்கம், தேனீ வளர்ப்பு செயல் விளக்கம் வந்து இப்போ நம்ம பொன்னேரி புதூரில் நம்ம ஆத்மா திட்டத்தில் வழங்கியிருக்கோம். இந்த செயல் விளக்கத்துக்கு வந்து இந்த பகுதியினுடைய உதவி வேளாண்மை அலுவலர் ரசூல் சார் மற்றும் இந்த பகுதியினுடைய உழவர் நண்பர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய முன்னோடி விவசாயிகள் எல்லாருமே இந்த வந்து செயல் விளக்கத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து இந்த வருக வருக என வேளாண்மை துறையின் சார்பாகவும் ஆத்மா திட்டத்தின் சார்பாகவும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம வந்து செயல் விளக்கம் வந்து நம்ம வந்து மணி, தகப்பனார் பெயர் மூக்கன், பொன்னேரி அவங்களுக்கு நம்ம வழங்கியிருக்கோம். ஐயா, இப்போ நீங்கள் இந்த தேனீ வளர்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம துறையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேனீ வளர்ப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, இது பண்ணல. இப்போ தான் வந்து நீங்கள் ஆத்மா திட்டத்தில் வழங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் தேனீ வளர்ப்பு செஞ்சிட்ருக்கிறீங்க. ஓகேங்க. இப்போ வந்து இந்த தேனீ வளர்ப்பு பற்றி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எல்லாம் கேட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். இந்திய நாட்டினுடைய முதுகெலும்புன்னு பார்த்தோம்னா விவசாயம். அதே மாதிரி விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனீங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த தேனீக்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்குது. அதனால் வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு முதுகெலும்புன்னு பார்க்கும்போது நம்ம இந்த தேனீ வளர்ப்பு வந்து சொல்லலாங்க. நீங்கள் தேனீ வளர்ப்பு வந்து நிறைய விவசாயிகள் வந்து செஞ்சீங்கனாக்கல உங்களுடைய பயிர்களில் வந்து மகரந்த சேர்க்கை அதிகமான எண்ணிக்கையில் நடைபெறும். அதிகமான மகரந்த சேர்க்கை நடைபெறும் போது உங்களுக்கு பூக்கள் வந்து அதிகமாக வந்து காயாக மாறும். அப்போ அதிகமான உற்பத்தி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அதிகமான மகசூல் வருங்க. அப்போ அதிகமான மகசூல் வரும்போது உங்களுக்கு அதிகமான வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தேனீ வளர்ப்புன்னு பார்க்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கல, யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னாக்கல, மதுரையில் வந்து ஒரு பெண்மணி வந்து சாதாரணமாக தொடங்கினாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ்பின் ஒருத்தர். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக வந்து இப்போ வந்து அவங்க தேனீ வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து 2 பெட்டி தான் வந்து அவங்க வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கல கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 5000 பெட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து லட்சக்கணக்கில் வந்து நல்லா வந்து வருமானம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்களும் வந்து இப்போ ஒரு பெட்டி கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் சிறப்பாக வந்து வளர்த்து நீங்கள் இன்னும் வந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து தேன் பெட்டியை வந்து அதிகப்படுத்தி இன்னும் வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ண நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ தேனி பார்த்தீங்கன்னாக்கல 3 வகையான தேனிகள் இருக்குது. ஒன்று வந்து ஆண் தேனி, இன்னொன்று வேலைக்கார தேனி, இன்னொன்று வந்து ராணி தேனிங்க. இதில் வந்து ஆயுட்காலம்னு பார்க்கும்போது ஆண் தேனி மற்றும் வேலைக்கார தேனி இதனுடைய ஆயுட்காலம் வந்து ஒரு 30-35 நாளில் வந்து ஆயுட்காலம் முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனி. ராணி தேனியுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 2 வருடம் வரைக்கும் இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த தேனீக்கள் வந்து நல்லா வந்து பூக்கள் இருக்கிற இடத்துல வைக்கணும், மரங்கள் இருக்கிற இடத்துல வைக்கணும். இப்போ நீங்களும் வந்து மரத்தடியில் தான் வச்சுருக்கீங்க, புங்க மரத்தடியில் தான் வச்சுருக்கீங்க. பக்கம் வந்து தென்னை மரங்கள் இருக்குது, பழச்செடிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து தேனீ வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இடம் நல்ல இடம் தான். இதில் பார்த்தீங்கனாக்கல முக்கியமாக வந்து என்ன கவனிக்கணும்னா எறும்பு வந்து ஏறிச்சினாக்கல இந்த தேனீக்கெலாம் ஓடிடுங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த கீழேருந்து அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வந்து கிரீஸு அப்படிலாம் ஆயிலு அதாவது நீங்கள் தடவி வச்சிங்கனாக்கல அந்த எறும்பு நடமாட்டம் வந்து உங்களுக்கு குறையுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வந்து சக்கரை தண்ணி வைக்கலாங்க. சக்கரை தண்ணி வச்சிங்கனாக்கல நம்ம அந்த தேனீக்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து உங்களுக்கு அதுக்கு உணவாக வந்து பயன்படும். இப்போ ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இது போதுங்கய்யா, நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பரப்பட்டி இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாக்கலாம் நம்ம வந்து உதவி தொழில்நுட்ப மேலாளர் இருக்காங்க, வட்டார தொழில்நுட்ப மேலாளர் இருக்காங்க, நம்ம வேளாண்மை உதவி இயக்குனர் உதவி, அதுக்கப்புறம் வேளாண்மை அலுவலர், நம்ம துறையில் இருக்கக்கூடிய எல்லா சார்களும் வந்து நம்ம எப்போனாலும் டவுட் கேட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டவுட்லாம் கேட்டுட்டு நம்ம ஒன்று இன்னும் தேனி வளர்ப்பை வந்து நம்ம சிறப்பாக வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆத்மா திட்டத்தின் சார்பாகவும் வேளாண்மை துறையின் சார்பாகவும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கங்க. நன்றி.